பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சிறு கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயிருக்கு மிக மிக முக்கிய சத்துக்களான பொட்டாஸ் சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொட்டாஸ் என்ன பண்ணும், காய்களுக்கு பூக்களுக்கு வெயிட்டை கொடுக்குற வேலையை பண்ணும், பயிர்களுக்கு எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிற வேலையை தான் இந்த பொட்டாஸ் வந்து பண்ணுது. இன்றைக்கு நிலைமையில் இப்போ தற்போது வந்து பொட்டாஸினுடைய விலை ஏற்றம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்புகளை விவசாயிகள் வந்து சந்திச்சிட்ருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக வந்து விவசாயிகள் வந்து பொட்டாசியே போட முடியாமல் செலவுகள் அதிகமாகுது அப்படின்ட்டு ரொம்ப தடுமாற்றமான சூழ்நிலைகளில் விவசாயிகள் வந்து இருக்காங்க. அதுக்கு மாற்று பயோ பொட்டாஸுங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு உதாரணம், அதுக்கு முன்னாடி பொட்டாசு என்ன பண்ணிருக்கு, மண்ணில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடலாம், சரிங்களா? நம்ம ஒரு விவசாயிகள் எடுத்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை பொட்டாஸ் வந்து வருஷத்துக்கு போடுவார். 4 மூட்டை பொட்டாஸ் போடும்போது கிட்டத்தட்ட 200 கிலோ. அப்போ 200 கிலோவும் பயிர் எடுத்துக்குமானா? நிச்சயமாக எடுத்துக்காது. பயிர் எடுத்துக்கிறது பார்த்து பார்த்திங்கன்னா, 100% போட்டிங்கன்னா 25%, குறைஞ்சபட்சம் 100 கிலோ போட்டிங்கன்னா 25 கிலோ பொட்டாஸ் தான் எடுத்துக்கும். ஒரு வருஷத்துக்கு 4 மூட்டை போடுறாரு ஒரு விவசாயி அப்படின்னா, 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2000 கிலோ, வருஷத்துக்கு 200 கிலோ போடுறாருன்னா 2000 கிலோ வந்து போடுவாங்க 10 வருஷத்தில் மண்ணில் போட்டிருப்பார். பயிர் எடுத்துருக்கிறது எவ்வளோ பார்த்திங்கன்னா, 500 கிலோ தான் பயிர் எடுத்திருக்கும், 25% தான் பயிர் எடுத்துக்கும், மீதி 75% மண்ணிலேயே கிடக்கும் கிட்டா நிலையில். அதாவது எப்படின்னா, பயிர் எடுத்துக்க முடியாத வடிவில் கீழே கிடக்கும். எவ்வளோ கிடக்கும்? 1500 கிலோ பொட்டாஸ். 10 வருஷம் ஒரு விவசாயி வருஷத்துக்கு 4 மூட்டை போட்டிருந்தார் அப்படின்னா, 10 வருஷம் விவசாயம் பொட்டாஸ் போட்டிருந்தார் அப்படின்னா 1500 கிலோ பொட்டாஸ் வந்து மண்ணிலேயே கிடக்கும். அதை வந்து எடுத்துத்தரக்கூடிய மொபிலைசிங் பாக்டீரியா தான் பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. இதுக்கு பேர் வந்து ஃபெர்டோரியான்னு சொல்லுவாங்க. பன்னாரிய மண்ணில் கிடைக்குது. இது வந்து 231 ரூபா விலை ஒரு ஏக்கராவுக்கு 2 லிட்டர். இப்போ இந்த மாதிரி விலை ஏற்றத்தினால விவசாயிகள் பயப்பட வேண்டாம். பயோ பொட்டாஸ் இருக்குது, நீங்கள் வந்து தயவுசெய்து இது மாதிரியெல்லாம் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர், 200 லிட்டர் தண்ணியில் வச்சு சொட்டு நீரில் கீழேயே அப்படியே கொடுத்து விட்டுருங்க, காலையில் அல்லது சாயந்தரம். இதை கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த மண்ணுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுனா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் 1500 கிலோ பொட்டாஸ் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதையெல்லாம் உடைச்சி செதைச்சி பயிர் எடுத்துக்கக்கூடிய வடிவில் மாற்றி அந்த வேர்களுக்கு, உங்களுடைய பயிரினுடைய வேர்களுக்கு பொட்டாஸை ஊட்டி விடுற வேலையை இந்த பயோ பொட்டாஸ் செய்யுது. அப்போது நீங்கள் வந்து இனிமேல் கவலை வேண்டாம், பயோ பொட்டாஸ் ஏறிடுச்சு, நம்ம பொட்டாஸ் இல்லைன்னா நம்ம விவசாயமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையிலேருந்து மாறி வாங்க. பயோ பொட்டாஸை பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் போதுமானது. 2 லிட்டர் பயோ பொட்டாஸை வாங்குங்க, 200 லிட்டர் தண்ணி எடுங்க, அதில் லிட்டர் வெஞ்சுரியில் வச்சு அப்படியே நிலத்தில் விட்டுருங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து வெஞ்சுரி இல்லை அப்படின்னா, ஒரு 2 லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க, காட்டில் ஏகத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த பயிர்கிட்டையே தேவையில்லை, காடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய பொட்டாசினுடைய தேவைகளை இது கண்டிப்பாக செய்யும். நிச்சயமாக அது நான் இதனுடைய பலன்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன், சரிங்களா? நான் ஃபுல்லாக ரசாயனமே பயன்படுத்துறதில்ல, இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுறோம், பயோ பொட்டாஸ் தான் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் விலை குறையும் போது மறுபடியும் நீங்கள் அது கூட மாறிக்குங்க. ஏன்னா வந்து இந்த சமயத்தில் 1800 ரூபாய்ங்கிறது ஒரு 10 மூட்டை எடுத்திங்கன்னா 18000 20000ங்கிற மாதிரி இதெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப சுமையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பயோ பொட்டாஸை வந்து நாங்கள் சொல்கிறோம். பன்னாரி அம்மனில் கிடைக்குது, தமிழக அரசாங்கத்திலையும் கிடைக்குது, எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துங்க, நிச்சயமாக அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். தயவு செய்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி ஒரு நல்ல வந்து விலையை குறைச்சி பொருளுடைய தரத்தை அதிகப்படுத்தி லாபத்தை வந்து எடுங்க, சரிங்களா? நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் மறுபடியும் 5 மூட்டை போடுறேன் 10 மூட்டை போடுறேன்ட்டு தயவு செய்து வேஸ்ட் காசை வந்து விரயமாக்காதுங்க. பன்னாரி அம்மன் பயோ லேபிளையும் கிடைக்குது, எங்களுடைய டீலர் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கிடைக்குது, எங்கள்கிட்டையும் இருக்குது. தமிழகங்களில் உங்களுக்கு வேணால் பார்சல் அனுப்பிச்சு வைக்கிறோம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்செறி கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. இவன் செந்த